நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூடேக், நான் உங்கள் பூபதி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஹானர் பேண்ட் ஃபைவ். ஆக்சுவலி இது ஹானர் பேண்ட் ஃபைவ் இல்லை, இது ஹானர் பேண்ட் ஃபோர். ஹானர் பேண்ட் ஃபைவோட அன்பாக்சிங், அது மட்டும் இல்லாமல் எந்த விதத்தில் ஹானர் பேண்ட் ஃபோரோட ஹானர் பேண்ட் ஃபைவ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஹானர் பேண்ட் ஃபைவ் லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ அது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்தலாம். ஸோ பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஹானர் பேண்ட் ஃபைவ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து ஹானர் பேண்ட் இருக்குது, அது இல்லாமல் வந்து ஒரு சார்ஜிங் டாக் இருக்குது, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இருக்குது சார்ஜ் போடுறதுக்காக. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் ஒர்க்ஸ், வாரண்டி கார்டு, அது மட்டும் இல்லாமல் யூசர் மேனுவல், இவ்வளோ தான் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இந்த பேண்டோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, உள்ளே என்னென்ன இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்ககிட்ட ஒரு கேள்வி வரலாம், எந்த விதத்தில் இது ஹானர் பேண்ட் ஃபோரோட இது அப்கிரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா ஹானர் பேண்ட் ஃபோருக்கும் ஃபைவ்க்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை, மேஜரான வித்தியாசம் நான் சொல்கிறது. நீங்கள் ரெண்டையும் பக்கத்து பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு சேமாக இருக்குது, அதோட ஸ்ட்ராப்பாக இருக்கட்டும், அதோட லுக்கு எல்லாமே. இன்ஃபேக்ட் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா டிஸ்பிளேயும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா டச் ஆம்புலட் கலர் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஐகான்ஸ் மட்டும் சின்னதாக வந்து ஹானர் பேண்ட் ஃபைவ்ல க்ளோ ஆகிற மாதிரி இருக்குது. மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஒன்று ரெண்டு சாஃப்ட்வேர் மூலமாக கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். மற்றபடி பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 100 mAh அதே தான். ப்ளூடூத் 4.2 கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 50 m ரெண்டுமே வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். பட் சைனாவில் லான்ச் பண்ணக்குள்ளே ஹானர் பேண்ட் ஃபைவ்ல பார்த்தீங்க அப்படின்னா SPO2 சென்சார் கூட வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நான் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப ஹை அண்ட் ஸ்மார்ட் பேண்ட்ஸில் மட்டும்தான் இருக்கும், ப்ரொஃபஷனல் அத்லெட்ஸ் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ SPO2 சென்சார்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிளட்டில் இருக்க ஆக்சிஜன் லெவலை மெஷர் பண்ணுறதுக்காக அந்த சென்சார் வந்து யூஸ் ஆகும். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் கூட இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இமேஜ் பாருங்களேன், நீங்கள் ஐசியூலையோ இல்லை பெட்லையோ அட்மிட் ஆனால் உங்கள் கட்ட விரலில் ஏதாவது ஒரு விரலில் வந்து இதை வைப்பாங்க, உங்கள் பிளட்டோட ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த ஒரு சென்சாரை வந்து ஃபிட்னஸ் பேண்டில் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ப்ரோ அத்லெட்டாக இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப லாங் ரன் பண்ணுறீங்க, மவுண்டெயின்லாம் ஏறுறீங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயம் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட பிளட்டோட ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த SPO2 சென்சார் இருக்க ஃபிட்னஸ் பேண்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதை இந்த பட்ஜெட் ஃபிட்னஸ் பேண்டில் கொடுத்தது நல்ல விஷயம். பட் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹானர் பேண்ட் ஃபைவ் சைனாவில் லான்ச் ஆகக்குள்ள இந்த SPO2 சென்சரை பற்றி சொல்லியிருந்தாங்க. பட் இந்தியாவில் லான்ச் ஆகக்குள்ளே இதை பற்றி எங்கேயுமே வந்து மென்ஷனே பண்ணல. இன்ஃபேக்ட் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் இந்த ஹானர் பேண்ட் ஃபைவோட ப்ராடக்ட் பேஜ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா SPO2 சென்சரை பற்றி எதுவுமே பேசல. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இதை அவங்க கொடுக்கல அப்படின்னு நினச்சேன். நான் ரொம்ப நேரம் நெட்டில் சர்ச் பண்ண வாட்டி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன், தேங்க் காட் அதை நான் வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன், அதனால தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் சொல்ல முடிஞ்சது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹானரோட அவங்களோட கம்யூனிட்டியில் அஃபிஷியல்ஸ் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹானர் பேண்ட் ஃபைவ்க்கு SPO2 மெஷர் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த ரெண்டு ஃபியூச்சரையும் வந்து அப்டேட்டில் கொடுக்க போகிறாங்க. இப்போ வந்து பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது. ஸோ கொஞ்ச நாளில் வந்து எல்லாருக்கும் இது வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். உண்மையாலுமே சொல்ல போனால் இது ஒரு நல்ல விஷயம். இதை பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் நீங்கள் சார்ஜில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹுவாவே ஹெல்த் ஆப் இன்ஸ்டால் பண்ணி இதை நீங்கள் அப்படியே பேர் பண்ணலாம், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தூரம் ரன்னிங் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே வந்து இதிலருந்தே மானிட்டரிங் பண்ண முடியும். இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதில் வந்து அந்த ஸ்லீப் டிடெக்ட் பண்ணுறது தான், ஏன்னா அது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா 14 நாள் வரைக்கும் வரும்னு ஹானர் கிளைம் பண்ணுறாங்க. பட் என்னோட யூசேஜில் 14 நாள்லாம் வரலங்க. இப்போ இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு 7 அல்லது 8 நாள். நான் சொல்கிறது வந்து கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் மானிட்டரிங். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரூ ஸ்லீப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹானர் பேண்ட் ஃபோர்லேயே அது பிடிக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குறீங்கன்னு ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லும் அது. ஸோ அந்த விஷயம்லாம் ஆன் பண்ணிங்கன்னா ஒரு 7 இருந்து 8 நாள் கிட்ட தான் எனக்கு வருது, ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஹானர் பேண்ட் ஃபைவ் வாங்கலாமா இல்லை மீ பேண்ட் ஃபோர் வாங்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, இதை ரெண்டையும் இன்டெப்த்தான கம்பேரிசன், அதாவது ஆன் ஃபீல்டில் ஸ்விம்மிங் பண்ணி ரன்னிங் பண்ணி, ஸோ இந்த மாதிரி அவுட்டோர் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணி நான் கம்பேரிசன் வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 நாளுக்குள்ளே நம்ம சேனலில் அது அப்லோட் ஆகும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே புரியும் எது நல்லாயிருக்கு, மீ பேண்ட் ஃபோரா இல்லை ஹானர் பேண்ட் ஃபைவாங்கிறது. இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹானர் பேண்ட் ஃபோரோட ஃபைவ்ல பெரிய அப்டேட்டே இல்லை, மேபி அவங்க ஏதாவது பெரிய அப்கிரேட் மாதிரி கொடுத்துருக்கலாம். மீ பேண்ட் 3க்கும் ஹானர் பேண்ட் 4க்கும் பார்த்தீங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸ் இருந்தது. நான் எல்லாத்தையுமே சொன்னது என்னன்னா, நீங்கள் ஹானர் பேண்ட் 4 வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் அதை ஏன் பண்ணல அப்படிங்கிறது நமக்கு தெரில. ஓப்பனாக சொல்லணும்னா ஹானர் பேண்ட் 4ரோட ஹானர் பேண்ட் 5ல மிகப்பெரிய அப்கிரேட் எதுவும் இல்லை தான். பட் அதுக்காக ஹானர் பேண்ட் 5 நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், ரிவ்யூ அப்போ உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது கிளியராக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல், லவ் யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இல்லை, வாய்ஸே வெளியே வரல நான் அப்படிங்கிறேன். ஓகே.
நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வருதா? ஓகே விடு போதும், அவ்வளோதான் இருக்கும் வாய்ஸ். நம்ம தான் திமுருக்கே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா மழையில் நனைஞ்சிட்டு அப்படிதான் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூடேக், நான் உங்கள் பூபதி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆனர் பேண்ட் ஃபைவ், ஆக்சுவலி இது ஆனர் பேண்ட் ஃபோர், ஆனர் பேண்ட் ஃபைவோட நீங்க பாத்துட்டு கால் மட்டும் நடுகுது பாருடா, எவ்வளவு நேரம் அப்படியே நிக்கிறல. அதே ஆக்சுவலா இந்த கல் வந்து இப்படி பிளைனா இருந்தா ஓகே, இப்படி கோடையா இருக்கிறனாலதான் இப்படி உருந்தேன், ஏதாவது ஒண்ணு ஆகுது. இல்லைன்னா அந்த பேக்ரவுண்ட் அந்த லுக்கு கிடைக்க மாட்டேங்குது, தண்ணி லுக்கு. திரும்ப நோக்கி போட்டோம்.